ஹலோ எல்லாருக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 12th சிபிஎஸ்இ மேக்ஸில் 3rd சாப்டர் மேட்ரிசஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியான லெசன். நீங்கள் இது மட்டும் தரவாக படிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து கேட்குற எல்லா க்வெஸ்சன்ஸுமே நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, ஒரு ரெண்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே சில நம்பர்ஸ் இருக்கும், அதுதான் இப்படி இருந்தாலே அது பேர் தான் மேட்ரிக்ஸ். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நமக்கு நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பரை வந்து நம்ம எலமெண்ட்ஸ் இல்லைன்னா என்ட்ரிஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். இப்போ நம்ம புக் டெஃபினிஷன் பார்க்கலாமா? இந்த டெஃபினிஷன் நம்ம புக்கில் தான் இருக்குது. நம்ம புக்கிலேயே நீட் அண்ட் சிம்பிளாக டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை படித்தாலே போதும். வேறு எந்த புக்குமே வாங்கி எக்ஸ்டர்னல் புக்ஸ் எதுவுமே ரெஃபர் பண்ண வேணாம். புக்கில் இருக்கிறது படித்தாலே நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். A matrix is an ordered rectangular array of numbers or functions. The number or functions are called elements or the entries. நான் சொன்னேன்ல, உள்ளே இருக்க நம்பர்ஸ் வந்து எலமெண்ட்ஸ் இல்லைனா என்ட்ரீஸ்னு நம்ம கூப்பிடுவோம். இப்போது இதுலேயே வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்னு இருக்குது. ரோஸ்னால் என்னென்னா, இப்படி ஹரிசாண்டல் லைனில் இருக்கு இல்லையா, இந்த -2 அப்புறம் 5, இது வந்து ஃபஸ்ட்டு ரோ. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைனில் இருக்குல்ல. அடுத்து செகண்ட் ரோ வந்து 0 √5, தேர்ட் ரோ வந்து 3 and 6. இப்படி ஹரிசாண்டல் லைன்ஸை வந்து நம்ம ரோஸ்னு டினோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்படி இருக்க வேர்டிக்கல் லைன்ஸை வந்து நம்ம காலம்ஸ்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது மேட்ரிக்ஸில் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன மேம் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால்? அது ஒன்றுமே கிடையாது, சப்ப மேட்ரு தான். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் அது மேபி ஒரு டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ், இல்லைனா அந்த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்னா, எம் இன்ட்டு என் இப்படி தான் இருக்கும். இதில் எம் என்ன டினோட் பண்ணுன்னா ரோஸை டினோட் பண்ணும், அதாவது நம்பர் ஆஃப் ரோஸை வந்து எம் டினோட் பண்ணும், என் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸை டினோட் பண்ணும். ஓகேவா? சரி, அப்போ நம்ம இந்த சி மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இதோட ஆர்டர் என்னன்னு பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை ரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2. ஏன்னா நமக்கு ரெண்டே ரெண்டு ஹரிசாண்டல் லைன் தானே இருக்குது, அதனால் ரோஸோட கவுண்ட் வந்து 2. அப்புறம் காலம் 1, 2, 3. மூணு காலம் இருக்கா, அப்போ காலமோட கவுண்ட் என்ன? 3. அப்போ n2 3. எப்போவுமே எம் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஹோல் சம்மே வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். எப்போவுமே ரோவோட கவுண்ட்டு தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் காலமோட கவுண்ட்டு. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து மேட்ரிக்ஸ் வந்து நிறையா மேட்ரிக்ஸ் இருக்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் இல்லையா, அதனால நம்ம அதை நேம் பண்ணணும். அப்படி நேம் பண்ணுறதுக்கு நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, கேபிட்டல் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து நம்ம டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் பார்க்கலாமா? டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸில் நம்ம புக்கில் மொத்தம் 7 டைப்ஸ் இருக்குது, நம்ம ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்கும். இப்போது இந்த எக்ஸாம்பிளே பாருங்களேன், இதில் வந்து எத்தனை ரோ இருக்குது? 1, 2, 3, 4. 4 ரோ இருக்குது. ஆனால் காலம் எவ்வளோ இருக்குது? ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. அப்படி ஒரே ஒரு காலம் இருந்தால் அது வந்து காலம் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸில் வந்து ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்கும், காலம் எவ்வளோ வேணால் இருக்கலாம், ஆனால் ரோ வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ரோ மேட்ரிக்ஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இதில் என்ன இருக்குது? காலம் வந்து இவ்வளோ காலம் இருக்குது, 1, 2, 3, 4. 4 காலம் இருக்குது, ஆனால் ரோ எவ்வளோ இருக்குது? ஒன்றே ஒன்று தானே இருக்குது, அதனால இது வந்து ரோ மேட்ரிக்ஸ். அடுத்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம பேர்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஸ்கொயர்னால் என்ன, சைஸ் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ சப்போஸ் இது நம்மளோட மேட்ரிக்ஸ், இதில் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குது. அப்போ எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். நமக்கு எத்தனை ரோஸ் இருக்குது? 1, 2, 3. 3 ரோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் காலம் எவ்வளோ இருக்குது? 1, 2, 3. 3 காலம் இருக்குது. அப்போது இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்.
ஓகேவா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஆர்டர் டினோட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நம்பர் சொன்னால் போதும். இப்போ இதோட ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிப்போமா? மூணு ரோஸ் இருக்குது, மூணு காலம் இருக்குது, அப்போ 3×3. இதை வந்து நம்ம ஆர்டர் பை 3 அப்படின்னு டினோட் பண்ணாலே போதும். 3×3க்கு பதிலாக நம்ம இப்படி சொன்னாலும் ஓகே தான், இப்படி சொன்னாலும் ஓகே தான். மற்றபடி இந்த மாதிரி இருக்க இடத்துல நம்ம ஆர்டர் கண்டுபிடிப்போமா? இதுக்கு இதுக்கு என்ன ஆர்டர்? 4×1. 4×1ங்கிறப்போ ரெண்டுமே வேறு வேறு ஆர்டரில் இருக்குது. அதனால நம்ம கண்டிப்பாக ரெண்டு நம்பரையுமே டினோட் பண்ணணும். சப்போஸ் ஒரே நம்பராக இந்த மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சும்மா ஆர்டர் பை 3னு சொன்னாலே போதும். இப்போ அடுத்த டைப் பார்ப்போமா? இப்போது அடுத்து வந்து டயக்னல் மேட்ரிக்ஸ். டயக்னல் மேட்ரிக்ஸில் இந்த டயக்னல் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டயக்னல் லைனில் இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் நான் ஜீரோவாக இருக்கும். இது வந்து ஜீரோவாக இருக்காது, மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜீரோவாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து டயக்னல் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் என்னன்னா, டயக்னல் மேட்ரிக்ஸ் மாதிரியே தான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸும். அதில் வந்து இந்த டயக்னல் லைனில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவலாக இருக்கும், எல்லாமே சேம் நம்பர்ஸாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, அதுவும் இதே மாதிரி தான். அதில் வந்து எப்படின்னா 1 மட்டும்தான் இருக்கும். டயக்னலில் வந்து டயக்னல் லைனில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 1 இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு? இங்கே 1, இங்கே 0, இங்கே 1, இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போது லாஸ்ட் டைப் வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸில் மேட்ரிக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து ஜீரோவாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சம் பண்ணுறோன்னா, ஒரு வேளை ஃபைனல் ஆன்சர் இப்படி 0 0 0 வந்துச்சுன்னா இது வந்து நமக்கு ஜீரோ மேட்ரிக்ஸ். இதை வந்து நம்ம சும்மா இப்படி ஜீரோன்னு போட்டாலே ஓகே தான். இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சின்னா நம்ம வெறும் ஜீரோன்னு மட்டும் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இனி அடுத்த ஒரு குட்டி டாபிக் என்னென்னா, ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ். இது என்னென்னா, ரெண்டு மேட்ரிக்ஸ் ஏபின்னு இருக்குது, இது வந்து ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, அது வந்து சேம் ஆர்டரில் இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் வந்து கரஸ்பாண்டிங் எலமெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவல் மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போது இது வந்து என்ன ஆர்டர்? இது 2×2 ஆர்டரில் இருக்குது. இது என்ன ஆர்டரில் இருக்குது? இதுவும் 2×2 ஆர்டரில் இருக்குது. கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஓகே, இப்போ வந்து ஆர்டர் கரெக்டாக இருக்குது. இப்போ செகண்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் என்ன? கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இங்கே 0, இங்கேயும் 1. அப்போது இது ஈக்குவல் மேட்ரிக்ஸ். ஆனால் இதில் நம்ம பார்க்கும்போது ஆர்டர் எப்படி இருக்குது? இதுவும் 2×2, இதுவும் 2×2. ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. செகண்ட் கண்டிஷன், கரஸ்பாண்டிங் எலமெண்ட் இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இதுக்கு ஈக்குவலாக இல்லை. இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ஈக்குவலாக இல்லை. இங்கே 0, இங்கேயும் 0, ஓகே ஈக்குவல். இங்கே 1, இங்கேயும் 1, ஓகே ஈக்குவலாக இருக்குது. ஆனால் மேலே இருக்க ரெண்டு எலமெண்ட்டுக்குமே வந்து கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை, அதனால இது ஈக்குவல் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இன்னும் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது, அப்புறம் சப்ராக்ஷன் டிவிஷன்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதையே வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அதையே வந்து அந்த மேட்ரிக்ஸ் வச்சே நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது வந்து நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ், இது பி மேட்ரிக்ஸ். இப்போ நம்பர்ஸ் ஒரே மாதிரி இருக்கா? சரி பரவாயில்ல, நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பண்ணும்போது இன்னும் கிளியராக புரியும். சரி, இப்போது ஏ ப்ளஸ் பி என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போது 2+2, அதுக்கப்புறம் 3+3, 0+0, 1+1. எப்படின்னா, ஃபஸ்ட்டு இதையும் இதையும் ஆட் பண்ணி இந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு பொசிஷனில் போடணும், இதையும் அதையும் ஆட் பண்ணி செகண்ட் பொசிஷன், இதையும் இதையும் ஆட் பண்ணி இந்த பொசிஷனில், இதையும் இதையும் ஆட் பண்ணி இந்த பொசிஷனில். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாலும் சரி, சப்ராக்ட் பண்ணாலும் சரி, டிவைட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி தான் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் மட்டும் வேறு மாதிரி, அதை நான் சொல்கிறேன் என்னென்னு. அப்போது இப்போ ஏ ப்ளஸ் பி என்ன நமக்கு கிடச்சிருக்கு? 2+2, 4. 3+3, 6. 0+0, 0. 1+1, 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். இனி இப்போ ஏ மைனஸ் பி பார்க்கலாமா? ஏ மைனஸ் பியும் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2-2, 0-0, 3-3,
ஒன் மைனஸ் ஒன். அப்போது இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மேலே ஜீரோ, கீழேயும் ஜீரோ, இங்கேயும் ஜீரோ, சாரி இங்கேயும் ஜீரோ, இங்கேயும் ஜீரோ. அப்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்னென்ன எழுதலாம், ஜீரோன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் சப்ராக்ஷனும் ஓவரா. நீ அடுத்து வந்து டிவிஷனும் இதே மாதிரி தான். இப்போது இதே ரெண்டை வச்சு ஓகே நம்ம இதை எரேஸ் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போ டிவிஷன் அப்படின்னு பார்ப்போம். டிவிஷன் வந்து இதே மாதிரி தான், கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட் என்ன இருக்குது, டூ இருக்குது. அதுக்கடுத்து இந்த சைடு ஃபஸ்ட் பொசிஷனில் டூ இருக்குது, அதுக்கடுத்து த்ரீ, இங்கேயும் த்ரீ, அதுக்கப்புறம் ஜீரோ, ஜீரோ, இங்கே ஒன் பை ஒன். இப்படி தான் நம்ம டிவைட் பண்ணணும். இனி அடுத்து மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் தான் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், அதில் தான் நம்ம நிறையா மிஸ்டேக் பண்ணுவோம். அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன்லாம் மேட்ரிக்ஸில் ஈஸி தான். மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம்னா, மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்வெஸ்சனை எழுதி ஆரோ போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இன்டூ டூ ஜீரோ த்ரீ ஒன். இதில் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு இந்த சைடு ரைட் சைடு ஒரு ஆரோ போட்டுக்கோங்க, கீழேயும் அதே மாதிரி, இங்கே இப்படி, அதாவது இப்படி வந்து இப்படி போகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆரோ போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை வச்சு இந்த எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஃபோர். அதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்டை வச்சு இந்த எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். இப்படி மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஜீரோ. அப்போ ஃபோர் ப்ளஸ் ஜீரோ. ஃபஸ்ட்டு இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு வர ஆன்சர் எழுதிட்டு இந்த எலமெண்ட் வச்சு இந்த எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும், அதையும் எழுதிட்டு அதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அது அந்த வேல்யூ தான் அந்த பொசிஷனில் நம்ம எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும், நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பண்ண பண்ண ஈஸியாயிரும். இப்போ இதே நம்பரை வச்சு இங்கே த்ரீயை மல்டிப்ளை பண்ணணும். டூ இன்டூ த்ரீ என்ன, சிக்ஸ். த்ரீயை வச்சு கீழே இருக்க ஒன். அப்போது சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ, த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ தானே, அப்போது சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ. அடுத்து இதே மாதிரி தான் கீழேயும், ஃபஸ்ட்டு இதை வச்சு ஜீரோ இன்ட்டு டூ, அப்போ ஜீரோ, ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஜீரோ, அப்போவும் ஜீரோ. அடுத்து ஜீரோ இன்ட்டு த்ரீ, அது வந்து ஜீரோ, அப்புறம் ஒன் இன்ட்டு ஒன் ஒன். ஓகேவா? இப்போ நம்ம இதை ஆட் பண்ணோம், ஃபோர் ப்ளஸ் ஜீரோ ஃபோர், ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ, சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன், ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன். அப்போது நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம கிடைச்ச ஆன்சர் என்ன, இதுதான். ஓகேவா? இப்போ மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஆர்டர்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ், அதுக்கப்புறம் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன், இதெல்லாம் எப்படி பண்ணணும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோக்கு அடுத்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் முடிச்சுட்டு, மிஸ்லினியஸ் சம்ஸ்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக சாப்டர் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கடைசியாக எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது நீங்கள் பாருங்கள், அது ரிவைஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா முக்கியமான ஒன் மார்க்ஸு அப்புறம் தியரி அது எல்லாமே அந்த ஒன் ஷார்ட்டில் கவர் ஆகிற மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.